ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? இதை வச்சு யாரும் டேரெக்டாக ட்ரேட் பண்ண வேணாம். இதில் காட்டுற அனாலிசிஸ் வந்து உங்கள் அனாலிஸ்டோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி 1 ஹவர்லி 2 ஹவர்லி நம்ம இந்த பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது, பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். சஸ்டெயின் ஆகிறது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை லோவர் டைம் ஃப்ரேம் போய்ப்போம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்டெயின் ஆகிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ எஸ்டே என்ன சொன்னால், இந்த ட்ரையாங்கிள் வந்து அப்சைடு பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது, இந்த லைன் தாண்டினா புல்லிஷ்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 41,600 தாண்டா புல்லிஷ்னு சொல்லியிருந்தேன். டவுன் சைடில் வந்து இதுதான் வந்து லாஸ்ட் டார்கெட், இது கீழே போனால் பீரிஸ் போயிடணும்னு சொல்லியிருந்தேன். இந்த லைன் இது கீழே போயிடுச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, இது வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வந்து வேலிட்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக இந்த நம்ம சொன்ன அந்த 41,260 அந்த ரேஞ்சிலேயே வந்து திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ மேலே போனது என்னாச்சுன்னா, திருப்பியும் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1:30க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக மேலே போயிட்டு திருப்பி அதே இடத்துல போய் நின்றுச்சு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது, கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் போட்டு அதே பிளேஸில் போய் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம், மேலே இதுக்கு மேலே போனால் புன்னிஷ், இது கீழே போனால் பேரிஷ், இது வரைக்கும் தான் போக முடியும் பேரிஷு, இதுக்கு மேலே கீழே போயிடுச்சுன்னா இன்னும் டைரெக்டாக நிறைய ஃபால் ஆயிரும், இந்த பேட்டர்ன் வந்து இன்வாலிட் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு வந்து நான் மார்க்கெட் டவர்ஸ்லேயே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன் தாண்டிச்சுன்னா வந்து நல்லா போக சான்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த லைன் தாண்டி நல்லா புல்லிஷாக போச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் டார்கெட் லைன் கொடுத்துருந்தேன் இங்கே. ஓகே, ஸோ அந்த டார்கெட் லைன் வந்து மீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மீட் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே போய் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ். இப்போ மீடியம் சைஸோட ட்ரையாங்கிளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு கீழே. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம், இந்த ட்ரையாங்கிள் நமக்கு தேவையில்லை. இப்போ மினிமம் சின்ன ட்ரையாங்கிளுங்களா, அதுவும் இப்போ டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிளும் நம்ம இப்போ வந்து தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 41,600 ரேஞ்சை தாண்டி போகிறதா நம்ம வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கணும். ஓகே, இதான் பேங்க் நிஃப்டியோட நிலைமை. நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டிலையும் அதே மாதிரி தான், ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தோம். பட் அது முன்னாடியே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகிட்டு வெளியே வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் நேற்று. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் போட்டு கொடுத்துருந்தேன், இந்த பேட்டர்ன் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்லேயே பார்ப்போம். இந்த அந்த பேட்டர்ன் நேற்று வந்து இது வரைக்கும் நின்றுருந்துச்சு, இன்றைக்கி வந்து அது ஃபுல்லாக ஃபால் ஆகிட்டு திருப்பியும் ரிகவர் ஆகி மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகி மேலே போயிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது கண்டினியூ ஆகிட்டு போயிட்டுருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆனது அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து வேலிடாக புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, இதுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது தாண்டி போயிடுச்சு, பட் பேங்க் நிஃப்டி ஒன்றும் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டவே இல்லை. ஸோ வி நீட் டு வெயிட், ஏன்னா இது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆன இடத்துலையே முடிச்சிருக்காங்க, பட் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போய் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? பட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், அங்கே எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அது பக்கத்தில் தான் போயிருக்கு, பட் கொஞ்சம் மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் வந்து இந்த லைன் தாண்டினோடனே தான் புல்லிஷாக மாறும். ஓகே, ஸோ நாளைக்கு செக். ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நிற்கிது. ஸோ இதுவும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஓகேங்களா? சின்ன கப் மாதிரி இருக்குது. ஓகே, செக் அப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனால் தான் மேலே போகும். ஐசிஐசி பேங்க் நேற்றே நம்ம ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி பார்த்துருந்தோம், ஐசிஐசி பேங்க்லேயும். ஸோ அந்த சேனல் பேட்டர்ன் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு அங்கேயே நிற்கிது. ஓகே, ஒரு ரீடெஸ்ட் மாதிரி நிற்கிது. ஸோ இதுவும் வந்து பேங்க் நிஃப்டி போகும்போது மேலே போகும். கோட்டாக் பேங்க்கும் அதே மாதிரி தான், ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டுட்டு இதே மாதிரி புல்லிஷாக போயிட்டு கொஞ்சம் டோஜி மாதிரி வந்து நின்றுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து அந்த ரேஞ்சை தாண்டினா தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும், 41,600 ரேஞ்சை தாண்டினா தான் புல்லிஷாக போகிறக்கு சான்ஸ். இது வந்து பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டபுள்யூ பேட்டர்ன், அதே மாதிரி சைடு வேஸ்லேயே தான் இன்றைக்கும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இது பிரேக் அவுட் ஆகி போனால் தான் இந்த டபுள்யூ பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ண முடியும் இங்கே போயிட்டு. ஸோ வி நீட் டு வெயிட், நாளைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒருவேளை நாளைக்கு புல்லிஷாக போச்சுன்னா நமக்கு வந்து நல்லதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லைன் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறது, சப்போர்ட் ஆக்ட் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா?
எனிவேஸ் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்டி செக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.